எல்லாருக்கும் வணக்கம். அவங்க அன்பு, எல்லாரும் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும், வரும் வாரங்களில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் ஆதன் செக்யூரிட்டிஸ் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ உங்களோட ஆதரவுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். பட் உங்களோட ஆதரவு இன்னும் நமக்கு தேவை. எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளும் வந்து டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம சப்போர்ட் இல்லாமல் நம்ம பெருசாக வியூஸ் வரல, லைக்ஸ் வரல அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, எதுக்கு நம்ம இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரலாம் இல்லைங்களா. ஸோ உங்களோட ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியும். நம்மளோட ஆதன் செக்யூரிட்டிஸ் டீம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றின புரிதலை கொடுக்கறதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் புதுசாக வந்திருக்கவங்க நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு கரெக்டான ஒரு பாத்தை கொடுக்கும், க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க நம்மளோட சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃப்ரீயாகவும் கால்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எப்பப்போ எனக்கு வந்து ஒரு 100% கன்விக்ஷன் இருக்குதோ அப்போல்லாம் வந்து நான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த குரூப்பில் கால்ஸும் கொடுக்குறேன். ஸோ நிறைய கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பட் அட்லீஸ்ட் வீக்லி 2-3 கால்ஸ் நான் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம லாஸ்ட் மந்த்து கால் பர்ஃபார்மன்ஸும் வந்து ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். பிப்ரவரி மந்த்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து தமிழ் கன்னடா தெரியாதவங்களாம் வராத வந்துகிட்டு இருக்கிறதுனால, ஸோ இங்கிலீஷில் வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் இங்கிலீஷில் வீடியோ போடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ். ஸோ அதனால் நான் இங்கிலீஷ்லேயுமே வந்து இப்போ 1-2 வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் எது எல்லாமே வரவேற்கப்படுது. ஸோ நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையோ நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ திருப்பி நான் அந்த ட்ரேடிங் பிளானோட பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி தமிழில் கன்னடாவில் ரெண்டுத்துலேயும் போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து இப்போது இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ தமிழில் பார்க்காதவங்க கண்டிப்பாக தமிழில் நீங்கள் போய் பாருங்கள். இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஆக்சுவலாக நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம வீடியோ இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான், பேஸ்மெண்ட்ஸை பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்றது. மெயினாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இந்த ட்ரேடிங் பிளான் இல்லை அப்படின்னா பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்றது தான். ஸோ ட்ரேடிங் பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், பிளான் யுவர் ட்ரேட் அண்ட் தென் ட்ரேட் யுவர் பிளான். ஓகேங்களா. ஸோ என்ன பிளான் இருக்கோ அதை அப்படியே ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடராகவோ ஒரு இன்வெஸ்டராகவோ நம்மளால் ஆக முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தோடு நம்ம குயிக்காக மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். மார்க்கெட் என்ன ஆக போகுது, எல்லாருக்குமே ஒரு பயம், ஒரு பேனிக்கு. மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுது, ஸோ வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. பட் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறதான், மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷனில் தான் இந்த வருஷம் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு மாதிரி ஸ்டாக்னெண்ட்டாக தான் இருக்கும், பயங்கர வாலட்டைலாக இருக்கும். ஏன்னா இந்தியா வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 30 மேலே ஷூட் ஆயிருச்சுனாலே வாலட்டிலிட்டி அதிகம் அப்படின்றத காமிக்கலாம். இது மெயினாக ஏன்னா மார்க்கெட்டில் பேனிக் இருக்கிறத வந்து காமிக்கிறது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் பேனிக் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயினாக இந்த இந்தியா வீக்ஸ். ஸோ இந்தியா வீக்ஸு திருப்பி நாளைக்கு வர வாரத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இந்தியா வீக்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான வருது. அதே மாதிரி டவ், யூஎஸ் மார்க்கெட் டவ் வந்து எப்படி, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃப்ரைடே பிரேக் பண்ணிச்சு, அதுவே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் தான். ஆக்சுவலாக வந்து நம்ம மார்க்கெட் ரெக்கவரி ஆகலைனாலும் டவ் வந்து ரெக்கவரி ஆகிட்டே இருக்குது. பட் ஃப்ரைடே அகைன் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி பட் அதை திருப்பி கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் டு 15% டவ் கீழே விழுந்தது, ஸ்லோவாக ரெக்கவரி ஆகிட்டு இருந்தது. திருப்பி இந்த வார் சுச்சுவேஷனால் இதுவுமே வந்து ஒரு அகெயின் ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ். அண்ட் தென் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அகெயின் வந்து 120-115 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி 140 அந்த ரேஞ்செலாம் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளேஷனை
நம்ம இம்பாக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்டு, பிடிலைட்டு, இதெல்லாம் மெயினாக விழுந்ததுக்கு ரீசன் வந்து ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக்கு, பட் ஆனால் என்ன அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமானதுனால அந்த ஸ்டாக்லாம் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ ஏஷியன் பெயிண்ட் ஆல்ரெடி நீங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, அது ரெட்டாக இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் செல் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. புதுசாக பை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10% ஆஃப் யுவர் கேபிட்டல் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு எஸ்ஐபி மோடில் நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ், பிடிலைட்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நீங்கள் கீழே விழுறத பயப்படாதீங்க. ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி பிஇ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 40 இருந்தது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 20 கிட்ட வந்திருக்கு. ஸோ மீடியன் லைனுக்கு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நிறைய காரணங்கள், நிறைய காரணிகளை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஓவராலாக மார்க்கெட் இப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். பட் மார்க்கெட் வந்து அப்படி இங்கேருந்து ரெக்கவரி ஆயிடுமா அப்படின்னா இப்போதைக்கு டவுட்டு தான். ஏன்னா மார்க்கெட்டில் பேனிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, எஃப்ஐ செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டு, அப்சைட் மூவ்மெண்ட், புல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருந்ததை பிரேக் பண்ணிவிட்டு தன் ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அகைன் இந்த மாதிரி அகைன் ஒரு சேனல் நம்ம டவுன் ட்ரெண்ட் சேனல் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலோட இதில் ரிஜெக்ட் ஆகி மேலே க்ளோஸ் ஆகியிருக்கு. பட் நாளைக்கோ இல்லை கமிங் வீக்கில் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்பொழுது கண்டிப்பாக வந்து 15800 நெக்ஸ்ட் இமீடியட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15,000, ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள 15,400லையும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. 15,800, 15,400, 15,000. ஸோ இந்த டைரக்ஷனை பார்க்கும்பொழுது ஸ்லோவாக வந்து இந்த சேனலுக்குள்ளேயே போச்சுன்னா மூமெண்ட் கம்மியாக மார்க்கெட் விடுறது ஸ்லோவாக தான் விடும். பட் இந்த சேனலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணி எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் அந்த லெவலுக்கு மேலும் திருப்பி பிரேக் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக 15,000 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்னா 18,000லேருந்து கொஞ்ச நாட்கள் 18,000லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட மைண்டு பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா 17,000ல கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, 17,000 to 18,000 அந்த மாதிரி, அகெயின் 16,000 to 17,000 அந்த ரேஞ்சு. ஸோ இப்போது நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக டியூன் பண்ணிக்கணும், 16,000 to 15,000 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எல்லாமே எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ யூபி எலெக்ஷன் ரிசல்ட் வருது March 10th. ஸோ அது வந்து என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். அன்றைக்கி கண்டிப்பாக ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அண்ட் தென் ஃபெட் மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா March 16th. ஸோ அவங்க என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இது பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, 0.5 or 0.25 அப்படின்றத. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஓவராலாக நம்மளோட மார்க்கெட்டோட ட்ரெண்டை டிசைட் பண்ண போகும். அண்ட் தென் ரஷ்யா வார், ரஷ்யா உக்ரைனோட அந்த இதுவும் சீஸ் ஃபயர் திருப்பி வந்து இது பண்ண போகிறாங்களா, இல்லை வார் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஓவராலாக க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகும் எல்லா ப்ரைஸுமே. இது ஓவராலாக எக்கனாமிக், யூரோப்பியன் எக்கனாமி அஃபெக்ட் ஆகும்பொழுது கண்டிப்பாக வந்து அது ஓவராலாக வேர்ல்டு எக்கனாமியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எப்போல்லாம் இந்த மாதிரி வார் ரிலேட்டடாக மார்க்கெட் கீழே விழுதோ அதுக்கப்புறம் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுனா இமீடியட்டாக ஆகுமா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வி ஷேப் ரெக்கவரி ஆகுமானா இருக்காது, கொஞ்சம் ஸ்டாக்னேஷன் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இது வந்து ஒரு நல்ல தருணம் தான், இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் திருப்பி சொல்கிறது தான், நிஃப்டி பிஇ ரேஷியோ ஒரு 15 அந்த ரேஞ்சுக்கெலாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். திருப்பி மேலே வந்து மீடியனுக்கு மேலே வரும், நிஃப்டி பிஇ 20 மேலே வரும். இப்போ நிஃப்டி பிஇ வந்து 20 ரேஞ்சில் இருக்குது, பட் 20 கீழே ஒரு 15 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பாரோ பண்ணியாவது மணியை ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஷேர்ஸ்னால் நல்ல ஷேர்ஸ், ஏஷியன் பெயிண்ட்டாக இருக்கட்டும், பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, பப்ளிக் செக்டரில் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி. ஸோ இது எல்லாமே அதேமாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸுமே வந்து நிறைய பேர் வித்துருங்க அது வந்துன்றாங்க. பட் என்னோட ஒரு கணிப்பு என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு நல்லாவே ஒரு இது இருக்கும், ஓகேங்களா? ஸோ நாளையோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, 35,000 வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுனால 34,000 தான் இமீடியட் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணும்போது அகெயின் ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது.
பேங்க் நிஃப்டி வந்து இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே தான் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சு, அகைன் ஃப்ரைடேவும் அது கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை திருப்பி நாளைக்கோ இல்லை கம்மிங் வீக்கில் அட்லீஸ்ட் இந்த இது மேலே அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் அகைன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு பாசிட்டிவ் மூடுக்கு போகும். இல்லை அப்படின்னா ஃபர்தராக வந்து அகைன் ஒரு 1000 points நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸோ இமீடியட்டாக நம்மளோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 15800, மேலே ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது 16800. ஸோ இந்த ஜோனில் தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கமிங் வீக் வந்து இருக்கும் அப்படின்றது தான் என்னோட வருது. 15800 பிரேக் பண்ணும்போது 15400 இஸ் கோயின் பி அ குட் சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 16300 மேலே போனால் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு பையிங் ப்ரெஷர் வரும். 16200 கீழே வந்து செல்லிங் ப்ரெஷர். நாளைக்கு ஒரு நல்ல கேப் டவுன், ஒரு 100 points 200 points கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 15 minutes வெயிட் பண்ணுங்கள். பேனிக் செல்லிங்கும் நடக்கலாம், பட் இமீடியட்டாக மார்க்கெட் வாலட்டிலாக இருக்கும்போது இமீடியட்டாக ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு கூட அகைன் வந்து ஒரு டவுன் மூவ் கொடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் புதுசாக ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது கூட பெட்டர் தான், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ஓகேங்களா. ஸோ நோ ட்ரேட் ஜோன், இந்த நோ ட்ரேட் ஜோன் வந்து நம்ம ஏற்கனவே நடந்திருக்க ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் 15 minutes நம்ம ஓரளவுக்கு டேட்டா வந்ததுக்கப்புறம் இந்த நோ ட்ரேட் ஜோனோட டைனமிக் நோ ட்ரேட் ஜோன் ஆக்சுவலாக நம்ம வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னால் டைனமிக் நோ ட்ரேட் ஜோனை கொடுக்க முடியாது, பட் இந்த நோ ட்ரேட் ஜோன் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ இந்த லெவல்ஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கடைசியில் தான் லைக் போடணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இப்போயே ஒரு சின்ன ஒரு லைக் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். தென் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 34600 மேலே ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும். 34400 கீழே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஸோ இதுவுமே அப்படிதான், கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னும்பொழுது வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸில் ஏதோ ஒரு லெவலில் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, வால்யூம் நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதனை வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். பட் மார்க்கெட் ஓவராலாக நெகட்டிவாக இருக்குன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தவிர்க்கிறது நல்லது. செல் ஆன் ரைஸ் மூடா இல்லை வந்து பை ஆன் டிப்ஸ் அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாக் வைஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இல்லை, ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பேனிக் மோடில் இருக்கிறதுனால. ஸோ நம்ம எந்த ஸ்டாக் கொடுத்தாலும் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பேஸை போகிறதில்ல, பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நல்ல வாய்ப்பு. ஸோ சிப்பு மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி பீட்டுக்கேற்ற டான்ஸ் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். நான் உங்கள் அன்பு, தேங்க்யூ.